ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் மாநிலங்களில் ஒன்றான இமாச்சல பிரதேசத்தோட தலைநகரான சிம்லாவை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிம்லா ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலம்னு. இந்த சிம்லாவை ஆங்கிலேயர்கள் குன்றுகளின் ராணி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. கூர்கா போருக்கு பிறகு 1819 பிரிட்டிஷ்காரங்க சிம்லாவை அவங்களோட வசமாக்கிக்கிட்டாங்க. அங்க இருந்த ஒரு இந்து கடவுள் சியாமலா தேவியின் கோயில் இந்த ஊர்ல ரொம்பவே பெருமை வாய்ந்தது. 1822 சார்லஸ் பிராட் கெனடி அப்படிங்கிற ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு அரசு அதிகாரி தான் ஃபர்ஸ்டா பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு சம்மர் வெக்கேஷன் ஹவுஸ் அங்க சிம்லால கட்டியிருக்காரு. 1827 ஆம்ஹரஸ் பிரபு என்பவர் தான் சிம்லால கோடை முகாம துவக்கி வச்சிருக்காரு. இவர் 1823 to 1828 வங்காளத்தோட கவர்னர் ஜெனரலா இருந்திருக்காரு. அந்த சமயத்துல சிம்லால ஒரே ஒரு குடில் மட்டும்தான் இருந்திருக்கு. அவரு அந்த இடத்தை விட்டு போகும்போது கிட்டத்தட்ட 6 குடில்கள் மட்டும்தான் கட்டி முடிச்சிருந்திருக்காங்க. அப்புறம் 10 ஆண்டுகளுக்குள்ளாக 100க்கும் மேற்பட்ட குடில்களை உருவாக்கி இருக்காங்க. 1832 வில்லியம் பென்டிக் பிரபு கர்னல் சர்ச்சிலுக்கு என்ன எழுதியிருக்காருன்னா, லூதினியாவில் இருந்து 4 நாள் பயண தொலைவில் எளிதாக அடையக்கூடியதாகவும் இந்துஸ்தானத்தின் கடுமையான கோடை வெப்பத்தின் எரிச்சல் மிகுந்த சமவெளிகளில் இருந்து தப்பி செல்ல உகந்த அடைக்கலமாகவும் இந்த சிம்லா உள்ளது அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த வில்லியம் பென்டிக் பிரபு தான் 1833 கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற பதவி உருவாக்கிய பிறகு இந்தியா முழுசுக்குமே கவர்னர் ஜெனரலா இருந்தவரு. கோடை காலங்கள்ல பஞ்சாப் மாநில அரசின் கோடை தலைநகரமாக மட்டும் இந்த சிம்லா இல்லாமல் இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதி மற்றும் பல அரசு துறைகளின் தலைமை அலுவலகமாகவும் இது விளங்கி இருக்கு. கோடை காலத்துல பெரும்பாலான பிரிட்டிஷ் இல்லத்தரசிகளும் சமவெளியில வசிக்கும் பெண்மக்கள் எல்லாரும் இணைந்து உருவானதுதான் சிம்லா சமுதாயம். ஒவ்வொரு வருஷமும் பிரிட்டிஷ் ராணுவ வீரர்கள், வியாபாரிகள், அப்புறம் அரசு ஊழியர்கள் எல்லாரும் இந்தியாவோட கோடைக்கால வெப்பத்திலிருந்து தப்புவதற்காக சிம்லாக்கு போவாங்க. திருமணமாகாத ஆண்கள், குடும்ப உறவற்றவர்கள் கோடையை கழிப்பதற்காக வந்துள்ள அங்கு இருப்பதனால சிம்லா விபச்சார நடவடிக்கைகள் நடைபெறும் இடம் என்றும் விபச்சாரம் பற்றிய வம்பு பேச்சுகள் உழவும் இடம் என்றும் பெயர் பெற்றது. 1906 கட்டிய கால்கா சிம்லா ரயில் தடம் சிம்லாவுக்கு பிரபலத்தையும் தொடர்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. கால்கா சிம்லா ரயில் தடம் அப்படிங்கிறது 806 பாலங்களையும் 103 குகைகளையும் கொண்டது. இது ஒரு பெரிய பொறியியல் விந்தையினும் கிழக்கிந்தியாவின் பிரிட்டிஷ் அணிகலன் எனவும் பெருமை பெற்றது. 2008 யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய இடங்கள் பட்டியல்ல சிம்லாவில இருக்கிற மலை ரயில் தடம் இடம் பிடிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் இந்தியாவின் பிரிவினைக்கு முன்பாக இந்த பகுதியில நிறைய முஸ்லிம்களும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. 1871 இன்றைய தலைநகரமான சண்டிகர் நகரம் கட்டி முடிக்கப்படும் வரையிலையும் பிரிக்கப்படாத பஞ்சாப் மாநிலத்திற்கு சிம்லா தலைநகரமா இருந்திருக்கு. 1971 ஹிமாச்சல பிரதேஷ் உருவான போது சிம்லா இதோட தலைநகரமா இருக்கு. சுதந்திரத்திற்கு முன்னாடி கட்டின கட்டிடங்கள் இன்றும் சிம்லால காணப்படுது. இமயமலையோட வடமேற்கு தொடர்ல தான் இந்த சிம்லா அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 2397 உயரத்திலையும் ஒரு மலை முகட்டில் அதோட 7 முள் போன்ற கூரிய அமைப்புகள் மீது பறந்து விரிஞ்சிருக்கு. இந்தியாவில நிலநடுக்க ஆபத்து மண்டலங்களுக்குள்ள சிம்லா 4வது இடத்துல இருக்கு. சிம்லால முக்கிய நீர்நிலைகள்லாம் எதுவுமே கிடையாது. 21 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சத்லஜ் ஆறு தான் இதுக்கு மிக பக்கத்துல இருக்கும் ஒரு நதி. சிம்லாவோட திட்ட பரப்புல பசுமை பகுதி எவ்வளவு இருக்குன்னா 1023 ஏக்கர் மட்டும்தான் இருக்கு. நகருக்குள்ளேயும் அதை சுற்றியும் தேவதாறு, டியோடர், கருவாளி, சிகப்பு நிற மலர் கொத்துகள் கொண்ட மர வகைகள் இது போன்ற மரங்கள் தான் இருக்கும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் கூடிக்கிட்டே வரும் சுற்றுலா பயணிகளை பராமரிக்க முடியாத சூழ்நிலையினால சுற்றுப்புற சூழல் சிம்லால ரொம்பவே சீரழிஞ்சிருக்கு. இதனால இதோட புகழ் மங்கிக்கிட்டே வருது. இதுவும் இல்லாமல் கனமழை பொழிவுக்கு பின் அடிக்கடி இங்க ஏற்படும் நிலச்சரிவுகளும் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டு வருது. இங்கு வேலை செய்பவர்கள்ல கிட்டத்தட்ட பாதி மக்கள் அரசு பணியில தான் இருக்காங்க. சிம்லால 4 பெரிய மருத்துவமனைகளும் 1 மருத்துவக் கல்லூரியும் இருக்கு. சிம்லாவை ஒரு கவர்ச்சியான ஆரோக்கிய சுற்றுலா மையமாக மாற்றுவதற்கு அந்த நகர்ல இருக்கிறவங்க நிறைய திட்டங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. சிம்லாலேயே வசிக்கும் மக்களை சிம்லாய்ட்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்க அதிக அளவுல பட்டணத்து மேற்குடி மக்கள் இருக்கிறதுனால இங்க பல வகையான விழாக்களை கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு ஆண்டுலயும் எப்ப ரொம்ப அதிகமா சுற்றுலா பயணிகள் வர்றாங்களோ அந்த காலத்துல சிம்லால கோடை திருவிழாவை கொண்டாடுறாங்க. அது 3-4 நாட்கள் வரைக்கும் மலைமுகட்டுல நடக்கும்.
இந்த கோடை விழாவோட சிறப்புகளில் ஒன்று என்னன்னா, இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் இருந்து பிரபலமான பாடகர்கள் வந்து பாடுவாங்க. சிம்லால பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையவே இருக்கு. கடை தெருமாள், கிரைஸ்ட் சர்ச், ஜக்குமலை, சிம்லா அரசு அருங்காட்சியகம், இந்திய உயர்கல்வி கலாசாலை, கோடைமலை, அண்ணாண்டேல், தாராதேவி, சங்கட் மோச்சன், ஜுங்கா, மஷோப்ரா, குப்ரி. சிம்லாவில் அரசு துறை பேருந்துகளும் இருக்கு, தனியார் வாகனங்களும் இருக்கு. நகரத்தை விட்டு வெளியே செல்வதற்கு சுற்றுலா வாடகை வண்டிகளும் கிடைக்குது. குறுகலான ரோடும் செங்குத்தான சரிவும் உள்ள காரணத்தினால இந்தியாவில் பிற நகரத்தில் பொதுவாக பயன்படுத்தும் ஆட்டோ ரிக்ஷாக்கள் எல்லாம் இங்கே இருக்காது. தேசிய நெடுஞ்சாலை 22 சிம்லா நகரை அதுக்கு பக்கத்தில் உள்ள பெரிய ஊரான சண்டிகரோட இணைக்குது. கோடை காலத்திலிருந்து தப்பிச்சு ஒரு குளிரான தேசத்துக்கு போக யாருக்கு தான் பிடிக்காது. இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.